அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். லேர்னிங் அப்படிங்கிறது ஸ்கில். ஸோ அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் லைவ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைவ் சர்வர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் வந்து சாரி ஹெச்டிஎம்எல். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது ஹெட்டு பாடி. ஓகே, இதை பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ H1 டேக் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, H1 கொடுத்து நான் வந்து என்னோடய நேமே நான் டைப் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ என்னோடய நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு நான் இங்கே சேவ் கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஓகேவா, ப்ரௌசரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஓகேவா, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் போயிட்டு இந்த ப்ரௌசர் ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேவா, பட்டு நான் வந்து இதை ஏதாவது எடிட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், காளிதாசன் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் நான் ஏதோ டைப் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் இங்கே சேவ் பண்ண அப்படின்னா எனக்கு அங்கே ப்ரௌசர் வருதான்னு கேட்டால் வரல. ஓகே, நான் இங்கே ஒவ்வொரு வாட்டியும் அந்த ப்ரௌசர் வந்து ரிஃப்ரெஷ் பண்ண மட்டும் தான் எனக்கு வரும். ஓகே, ஸோ இது வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக வர வைக்கிறது அப்படிங்கிறதா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சர்ச்சில் போய்ட்டு லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. ஓகேவா, நீங்கள் டைப் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே அந்த சர்வர் ஆப்ஷன் தான் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் வரும், அதாவது லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரோக்ராமை ஈஸியாக ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஆக்டிவேட் ஆகும்னு கேட்டால் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் ஓப்பன் பண்ணுங்கள். சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா பர்மிஷன் கேட்கும், அப்படி கேட்டுச்சு அப்படின்னா எக்ஸ் கொடுங்க. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து திரும்பி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் மாறுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை டெலிட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ டெலிட் பண்ணிட்டு நான் வந்து சேவ் கொடுக்குறேன். ஓகேவா, சேவ் கொடுத்தா ஆக்சுவலாக அங்கே வரணும் வரல. ஓகே, இப்போ தானே ஓப்பன் பண்ண, ஸோ அதனால் நான் ஆக்டிவேட்டே பண்ணல. ஸோ திரும்பி நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ண உடனே அது வந்து காணாமல் போய்ட்டு. ஓகேவா, ஸோ திரும்பி நான் வந்து சம்திங் ஏதோ டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். நான் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரௌசரில் போய்ட்டு நான் செக் பண்ண அவசியம். ஓகே, நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது இது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து சிம்பிளாக ஜஸ்ட்டு நீங்கள் என்ன வேணுமோ இல்லை எடிட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.